ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு புது ஸ்மார்ட் டிவி, இந்தியாவில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் டிவி 42 இன்ச், 43 இன்ச் அப்படின்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. குவாட் கோர் ப்ராசஸரோட இன்பில்ட் குரோமாகாஸ்ட் அண்ட் ஏர்ப்ளே சப்போர்ட்டோட ரொம்பவே கம்மியான பட்ஜெட் ப்ரைஸ் செக்மெண்ட், அண்டர் 20,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் டிவியில் வேறு இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் டிவி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா, வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பா, பாப்புலர் ஸ்மார்ட் டிவி கம்பெனியான தாம்சன் தான் இந்த ஸ்மார்ட் டிவியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் டிவியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் டிவியோட டிஸ்பிளேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க, 42 இன்ச் அண்ட் 43 இன்ச். இந்த ரெண்டு ஸ்மார்ட் டிவிலையும் இந்த டிஸ்பிளே சைஸை தவிர வேறு எந்த வித்தியாசங்களும் இல்லை, ஸ்பெக்ஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி டிலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிலெட்னா வேறு எதுவும் இல்லை, டைரக்ட் எல்இடி தான். ஸோ ஐபிஎஸ் பேனல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 178 டிகிரி வியூவிங் ஆங்கிளோட 500 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸோட 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் டிவியோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஸ்பிளே தான், டீசென்டான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்மார்ட் டிவிக்கு டிஸ்பிளே மாதிரியே ப்ராசஸருமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இதில் அமலோஜிக் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.4 GHz ஏஆர்எம் கார்டெக்ஸ் A53 குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிபியூ பொறுத்த வரைக்கும் மாலி 450 MP3 ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸருமே ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான், குவாட் கோர் ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது 1 GB ரேம் அண்ட் 8 GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்னலில் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் கனெக்ஷன்ஸ்க்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுக்குறாங்க. அண்ட் வைஃபை கனெக்ஷனுமே இருக்குது. அண்ட் இதில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ரிமோட்டில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்க்காக செப்பரேட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிமோட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் ரிமோட் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ரிமோட்டில் சோனி லைவ், அமேசான் பிரைம், யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு செப்பரேட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் டிவியில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்காக குரோமாகாஸ்ட் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா குரோமாகாஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை டேரக்டாக டிவி ஸ்க்ரீனுக்கு நீங்கள் கொண்டு வந்துட முடியும். அதே மாதிரி நீங்கள் iOS யூசராக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் ஏர்ப்ளேவும் இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஐஃபோனுடைய டிஸ்பிளேவை டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் டிவிக்கு இந்த ஏர்ப்ளே ஆப் மூலியமாகவும் நீங்கள் கொண்டு வந்துக்க முடியும். நெக்ஸ்ட், ஸ்பீக்கர்ஸ்னு வரும்போது ரெண்டு ஸ்மார்ட் டிவி சைஸ்லையுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 42 இன்ச்சுக்கான ஸ்மார்ட் டிவியில் 30 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 43 இன்ச்சுக்கான ஸ்மார்ட் டிவியில் 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் போர்ட்னு பார்க்கும்போது HDMI 2.0 போர்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி USB 2.0 போர்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. AV போர்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. RF போர்ட், எதர்நெட் கேபிள், ஆப்டிக்கல் இன்புட், லைன் இன்புட் அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி OS வரும்போது இங்கே ஆண்ட்ராய்டு 9 OS நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் டிவியோட பிரைஸ்னு பார்க்கும்போது 42 இன்ச்சுக்கான ஸ்மார்ட் டிவி 19,999, which is 20,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே 43 இன்ச்சுக்கான ஸ்மார்ட் டிவி 20,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் டிவியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்றது ஒரு நல்ல டீசென்டான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் OS வரும்போது தான் ஆண்ட்ராய்டு OS தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்டு டிவி OS யூஸ் பண்ணல. ஸோ ஆண்ட்ராய்டு OS அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மொபைலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய OS தான். அண்ட் இப்போ நிறைய ஸ்மார்ட் டிவியில் ஆண்ட்ராய்டு OS தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்காக ஆண்ட்ராய்டு OS கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு டிவிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஆண்ட்ராய்டு OS யூஸ் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தாலுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு அப் டு த மார்க் இருக்காது, ஆண்ட்ராய்டு டிவி OS இருக்கிற அளவுக்கு. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு OS இல்லாமல் ஆண்ட்ராய்டு டிவி OS கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்களுமே ஸ்மார்ட் டிவி வாங்கும்போது இதனுடைய OS செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய போகுது இல்லை, ஆண்ட்ராய்டு OS ஆண்ட்ராய்டு டிவி OS டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படின்றதுக்காக நிறைய ஸ்மார்ட் டிவியில் ஆண்ட்ராய்டு OS தான் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு டிவி OS கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல டீசென்டான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் இந்த ஸ்மார்ட் டிவியோட ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பிபின், சி யூ.